நெருக்கடியில் இலங்கை. ஃபசில் வெளியிட்ட அறிவிப்பு. சீனாவின் ரகசிய திட்டம் அம்பலம். மேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருக்கும் குறைந்த அழுத்த பிரதேசம். காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம் பெற்றோர்களே, இது உங்களுக்காக. யாழ் பல்கலைக்கழக முன்வாயிலில் ஏற்பட்ட குழப்ப நிலை. நத்தார்கால பகுதியில் நாடு முடக்கப்படுமா? பாடசாலைகள் மூடப்படுமா? 580 ஆண்டுகளின் பின்னர் இன்று விஷட சந்திர கிரகணம் இலங்கைக்கு தென்படுமா? தற்போது நாடு எதிர்நோக்கும் பல முக்கிய பிரச்சினைகளுக்கு எதிர்வரும் காலங்களில் தீர்வு காணப்படும் எனவும் அதற்கான உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் ஃபசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பிளெக்சிகர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நேற்றைய தினம் திறந்து வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். குறிப்பாக நாடு எதிர்நோக்கும் அந்நிய செலாவணியை ஈட்டும் பிரச்சினைகளுக்கு இந்த புதிய நிறுவனம் முக்கியத்துவம் வாய்ந்தது என அமைச்சர் தெரிவித்தார். கடந்த வருடம் பூட்டானுக்கு உட்பட்ட எல்லையோர பகுதிகளை ஆக்கிரமித்து 4 புதிய கிராமங்களை சீனா உருவாக்கியுள்ளதாக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. த இன்டெல் லேபில் ஆய்வாளர்கள் பணியாற்றும் நிபுணர்கள் வெளியிட்டுள்ள செயற்கைக்கோள் புகைப்படங்களில் 2020 மே மாதம் தொடங்கி இதுவரை சுமார் 100 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் புதிய கிராமங்களை சீனா கட்டமைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு இந்த ஆக்கிரமிப்பு பகுதிகள் 2017 சீன மற்றும் இந்திய படையினருக்கே மோதல் நடந்த பகுதியான டொக்லாம் பகுதிக்கு அருகே உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று நோய் சிகிச்சைக்காக பேக்ஸ்லோவிட் எனும் மாத்திரை அமெரிக்காவில் உள்ள ஃபைசர் நிறுவனம் உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு 10 மில்லியன் கொரோனா மாத்திரைகள் 5.3 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்ய இருப்பதாக ஃபைசர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஒரு மாத்திரையின் விலை ரூபாய் மதிப்பில் சுமார் 1,07,000 என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய மதிப்பில் ஒரு மாத்திரையின் விலை 39,378 ரூபாயாகும். பேக்ஸ்லோவிட் எனும் இந்த மாத்திரையானது வைத்தியசாலைகளில் சேர்க்கும் அல்லது இறப்பு நிகழும் அபாயமுள்ள நோயாளிகளுக்கு லேசானது முதல் மிதமானது வரையிலான கொரோனா பாதிப்புக்கு நிவாரணம் அளிக்கும் என ஃபைசர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இன்றிலிருந்து மழை நிலைமை குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலு சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். காய்ச்சல் இருமல் இருக்கும் சிறுவர்களை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் என்று ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளி வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் கல்வி நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு பொதுமக்கள் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய மாணவர்களுக்கு கொரோனா வைரஸ் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துமாறும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் பாரம்பரிய விழாக்களில் ஒன்றான கார்த்திகை தீபத்திருநாள் பல்வேறு தடைகளையும் தாண்டி மாணவர்களால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகில் இடம்பெற்றது. நேற்று வியாழக்கிழமை மாலை 6 மணியளவில் பல்கலைக்கழகத்திற்கு கார்த்திகை விளக்கீட்டினை மேற்கொள்வதற்கு வந்த நிலையில் பல்கலைக்கழக பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களால் உள்நுழைய தடை விதிக்கப்பட்டது. இதேவேளை பல்கலையில் ஆன்மீக ரீதியாக செயல்பாடுகளை மேற்கொள்ளவும் தடை விதிப்பதா என மாணவர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டு யாழ் பல்கலைக்கழகத்திற்குள் சென்று கார்த்திகை தீபங்களை ஏற்றியுள்ளனர். பயணங்கள் மேற்கொள்ளும் மக்கள் உரிய சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுவதில்லை என பொது சுகாதார பரிசோதகர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். சிலர் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவதனால் எதிர்வரும் நத்தார்கால பகுதியில் நாடு முடக்கப்படுமா, பாடசாலைகள் மூடப்படுமா என்ற தீர்மானங்கள் மக்கள் கையில் உள்ளதென சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். வார இறுதி முடுமுறையை கழிப்பதற்காக பல பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பல்வேறு பிரதேசங்களுக்கு பயணிப்பதனை அவதானிக்க முடிகின்றது. சுமார் 580 ஆண்டுகளின் பின்னர் இன்று விஷட சந்திர கிரகணம் இடம்பெறும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வானியல் ஆய்வுப் பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்தன ஜெயரட்ன தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கிழக்கு பகுதி, அமெரிக்கா, வடக்கு ஐரோப்பா, கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா, பசிபிக் பிராந்திய நாடுகள் உள்ளிட்ட உலகின் பல நாடுகளில் இந்த சந்திர கிரகணத்தை பார்வையிட முடியும் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், எவ்வாறெனும் இந்த சந்திர கிரகணத்தை இலங்கையில் பார்வையிட முடியாது. இந்த சந்திர கிரகணம் சுமார் 3.5 மணித்தியாலங்கள் வரையில் நீடிக்கும். நெருக்கடியில் இலங்கை. ஃபசில் வெளியிட்ட அறிவிப்பு.
சீனாவின் ரகசிய திட்டம் அம்பலம். மேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருக்கும் குறைந்த அழுத்த பிரதேசம். காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம் பெற்றோர்களே, இது உங்களுக்காக. யாழ் பல்கலைக்கழக முன்வாயிலில் ஏற்பட்ட குழப்ப நிலை. நத்தார்கால பகுதியில் நாடு முடக்கப்படுமா, பாடசாலைகள் மூடப்படுமா? 580 ஆண்டுகளின் பின்னர் இன்று விஷட சந்திர கிரகணம் இலங்கைக்கு தென்படுமா?